தேசத்தை சுதந்தரிப்போம், அதில் வெற்றியை கண்டிடுவோம். தேசத்தை சுதந்தரிப்போம், அதில் வெற்றியை கண்டிடுவோம். ராஜாதி ராஜன் இயேசு அவர் நம்முடன் இருப்பதினால், என்றும் நம்முடன் இருப்பதினால், இயேசு நம்முடன் இருப்பதினால், சத்ருவின் கோட்டைகள் உடையும். ஜெப மாந்தர்கள் ஜெபிக்க ஜெபிக்க, வல்லவ நல்லவர் இயேசு என்னும் வெற்றியை தந்திடுவார். பவுலின் முதல் மிஷனரி பிரயாணத்தை பற்றி அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் படிக்க ஆரம்பித்தோம். உங்களுக்கு நினைவில் இருக்கும், நாம் நேற்றைய தினம் கவனித்த அதிகாரம் இது. பிறகு பவுல் தொடர்ந்து கலாத்தியாவிலே ஊழியங்கள் செய்தார். ரோம சாம்ராஜ்யத்திலே பல மாநிலங்கள் இருந்தன. அவற்றில் ஒன்று கலாத்தியா. கலாத்தியாவின் மாநிலங்களில் உள்ள மாவட்டங்களிலே ஒன்று பிசிதியா. அந்த பிசிதியாவில் தான் அந்தியோகியா என்கிற பட்டணம் இருந்தது. சிரியாவின் அந்தியோகியா வேறு, பிசிதியாவின் அந்தியோகியா வேறு. சிரியாவில் உள்ள அந்தியோகியாவிலிருந்து அனுப்பப்பட்டார்கள் பவுலும் பர்னபாவும். அவர்கள் பிசிதியாவில் உள்ள அந்தியோகியாவிலே நடத்திய ஊழியத்தை பற்றி 13 அதிகாரத்திலே பார்த்தோம். பிசிதியாவை தவிர பிரிகியா, லிக்கவோனியா என்பவையும் கலாத்தியாவில் உள்ள மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களில் உள்ள பட்டணங்கள் தான் அந்தியோகியா என்பது மட்டுமல்ல, இக்கோனியா என்பதும் இந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு பட்டணம் தான். இக்கோனியாவை பற்றி 14 அதிகாரத்திலே பார்க்கிறோம். லிஸ்திராவும் தெர்பையும் கூட கலாத்தியா மாவட்டத்தில் மாநிலத்தில் உள்ள பட்டணங்கள். 14 அதிகாரத்தை இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். 14 அதிகாரத்திலே 3 பகுதிகளாக நாம் இந்த அதிகாரத்தை பிரிக்கலாம். அதிகாரங்களை பிரிப்பதிலே நிருபங்கள் படிப்போமானால் கருத்துக்கள், சொற்கள், சொற்றொடர்கள் இவற்றின் அடிப்படையிலே அதிகாரத்தை பிரிக்கலாம். வரலாற்று நூல்களை எடுத்து படிப்போமானால் சம்பவங்களின் அடிப்படையிலே, ஆட்களின் அடிப்படையிலே, ஊர்களின் அடிப்படையிலே பிரிக்கலாம். 14 அதிகாரத்தை இப்படி இடங்களின் அடிப்படையிலே நாம் பிரிப்போம். முதல் பிரிவு இக்கோனியா 1-7 வசனங்கள், லீஸ்திரா 8-19 வசனங்கள், மறுபடியும் அந்தியோகியா என்று குறிப்பிடுகிறேன் அந்த பிரிவை 20-28 வசனங்கள். ஆக 3 பிரிவுகள். முதல் வசனத்தை எடுத்து பார்ப்போம். இக்கோனியா பட்டணத்தில் அவர்கள் இருவரும், யார் இருவர், பவுலும் பர்னபாவும், யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். இங்கே பார்ப்போம், இந்த இக்கோனியா கலாத்தியாவில் உள்ள ஒரு பட்டணம், கிரேக்க பட்டணம் என்றே அழைக்கலாம். ஏனென்றால் கிரேக்க கலாச்சாரம் அதை அதிகமாக பாதித்திருந்தது. இப்பொழுது தற்காலத்திலே இந்த பகுதி துருக்கி என்று அழைக்கப்படுகிறது. இந்த வசனத்தை உறுதிப்படுத்த அடையாளங்களை தேவன் நடப்பித்தார். அதைத்தான் 3 வசனத்திலே பார்க்கிறோம். கடைசி பகுதியிலே அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். வசனத்திற்கு சாட்சியாக, இதை நாம் அடிக்கடி வலியுறுத்தி வருகிறோம் இல்லையா. அற்புதங்கள் அடையாளங்கள் தம்மால் தாமே நிற்கக்கூடாது, அது தேவனுடைய சித்தம் அல்ல. வசனத்திற்கு சாட்சியாக வசனத்தை உறுதிப்படுத்தத்தான் அவைகளை தந்தார். இதை மார்க்கு எழுதிய நற்செய்தி நூலிலே இறுதி கட்டளையை கொடுக்கும் பொழுது அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். மார்க்கு 16:20, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ அடையாளங்கள் வசனத்தை உறுதிப்படுத்திற்று. அருமையான சக ஊழியர்களே, சகோதர சகோதரிகளே, நம்மை தேவன் அற்புத ஊழியத்தில், அடையாளங்கள் உள்ள ஊழியத்தில் வழிநடத்துவாரானால் நிச்சயமாக நாம் வசனத்தை தர வேண்டும். அதோடு கூட வெறும் அற்புதங்கள் அடையாளங்களோடு நிறுத்திவிடக் கூடாது. இதிலே ஒரு சோதனை என்னவென்றால், அற்புதங்கள் அடையாளங்களை மட்டும் விரும்பி பெரும் கூட்டங்கள் வரக்கூடும்.
வசனத்தை கொடுக்காமல் இருந்து விட்டோமானால் நமக்கும் இடறுதல் ஏற்படாது, துன்புறுத்தல் வராது. வசனத்தை சொன்னால் தானே எதிர்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டும் ரட்சிப்பு உண்டு என்று சொன்னால் தானே எதிர்ப்பு. வெறும் அடையாளத்தையும் அற்புதத்தையும் மட்டுமே நடத்திவிட்டு போய்விட்டால் ஒன்றுமே இருக்காதே என்று நாம் நினைக்கலாம். அது பெரும் தவறு. அடையாளங்கள் அற்புதங்கள் அவர் கிருபையாய் தருகிறார். நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய மேன்மையினால் அல்ல, நம்முடைய விசுவாசத்தினாலும் அல்ல, அவை கிருபையாக தரும் வரங்கள். அவற்றை எதற்காக பயன்படுத்த வேண்டும்? ரட்சிப்பை பற்றிய வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக. அப்போ வசனமே இல்லாமல் அதை மட்டும் செய்தால் அது சரியா? இதைத்தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். வசனத்தை உறுதிப்படுத்த அற்புதங்கள் அடையாளங்கள். இக்கோனியாவிலே இதுதான் நடைபெற்றது. ரட்சிப்பின் விசுவாசம் அற்புதங்களினால் மட்டும் வராது, வசனத்தினால்தான் வரும். கேள்வினாலே விசுவாசம் வரும் என்று பவுல் எழுதுகிறார் இல்லையா? கேள்வி வசனத்தினாலே, வசன கேள்வினாலே விசுவாசம் வருகிறது. ஆகினாலே ரட்சிப்பின் வசனத்தை போதிக்க வேண்டும், அப்பொழுது ரட்சிப்பின் வசனம் வரும். விசுவாசிக்க மறுத்த யூதர்கள், இரண்டாவது வசனத்தை எடுத்து பாருங்கள், விசுவாசியாத யூதர்கள் என்று நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. அதை விசுவாசிக்க மறுத்த யூதர்கள், கீழ்ப்படியாத யூதர்கள் என்று மொழிபெயர்க்கலாம். இப்படி அவர்கள் வேண்டுமென்றே விசுவாசத்தை மறுதளித்தார்கள், விசுவாசிக்க விரும்பவில்லை. அதோடு கூட அவர்கள் அப்போஸ்தலருக்கு விரோதமாக தவறான காரியங்களை பேசினார்கள் என்று மூன்றாவது வசனத்தில் பார்க்கிறோம். விசுவாசியாத யூதர்கள், விசுவாசிக்க மறுத்த இந்த யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புரஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு என்று பார்க்கிறோம். எப்படி மனதை எழுப்பிவிட்டார்கள்? இவர்களை பற்றி தவறான காரியங்களை சொல்லி இவர்களுக்கு எதிர்ப்பை ஏற்படுத்தி விட்டார்கள். ஊழியத்திலே நாம் சந்திக்கும் ஒரு பெரிய துன்பம் இது இல்லையா? நமக்கு எதிராக தவறான காரியங்களை சொல்லி நம்முடைய ஊழியத்தை தடுக்க முயல்கிறவர்கள் உண்டு, நம்முடைய செய்தியை செயலற்று போக பண்ணுகிறவர்கள் உண்டு. இதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆனால் அவர்களோ கர்த்தரை சார்ந்திருந்தார்கள். மூன்றாவது வசனம், அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு என்பதை கர்த்தரை சார்ந்து என்று கூறலாம். கர்த்தரை சார்ந்து தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். எதிர்ப்பு வந்தவுடனே ஓடி போய்விடவில்லை. கர்த்தரை சார்ந்து மேலும் அங்கேயே தங்கியிருந்து தைரியமாய் வசனத்தை சொன்னார்கள். அப்படி அவர்கள் சொன்னபொழுது அநேகர் அவரிடம் சேர்ந்து கொண்டார்கள். நாலாவது வசனத்தில் பார்க்கிறோம், சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். எப்பொழுதுமே நம்முடைய ஊழியத்தில் இந்த பிரிவினை உண்டாவதை நாம் காணலாம். விசுவாசிக்கிறவர்கள் உண்டு, அவிசுவாசத்தில் இருக்கிறவர்களும் உண்டு. அதைத்தான் இங்கேயும் பார்க்கிறோம். சிலர் அவிசுவாசிகளான விசுவாசிக்க மறுத்த யூதர்களை சேர்ந்து கொண்டார்கள், சிலர் அப்போஸ்தலரை சேர்ந்து கொண்டார்கள். இன்னும் அப்போஸ்தலர் என்று இங்கே சொல்லப்படுகிறதே, அதை பற்றி ஒரு விளக்கம். பர்னபாவையும் அப்போஸ்தலர் என்று கூறுகிறாரே லூக்கா. அப்போஸ்தலரை சேர்ந்து கொண்டார்கள் என்றால் யார் அந்த அப்போஸ்தலர்? பவுலும் பர்னபாவும் தான் இங்கே இருந்தவர்கள். பர்னபா அப்போஸ்தலரா? அப்போஸ்தலர் என்கிற சொல் ரெண்டு விதமாக புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று கிறிஸ்துவின் அப்போஸ்தலர். அவர்கள் யார்? பன்னிருவர், மத்தியாவும் உள்பட இந்த பன்னிருவர். அந்த பன்னிருவரோடு கூட பவுலும் யாக்கோவும் சேர்க்கப்பட்டார்கள். இதை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இவர்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர். அவர்களுக்கென்று ஒரு விசேஷமான அதிகாரம் இருந்தது, கிறிஸ்துவின் சபையை கட்டும் அதிகாரம். பதினோராவது அதிகாரத்தில் ஏற்கனவே இதை கவனித்திருக்கிறோம். பதினோராவது அதிகாரத்திலே இந்த பிரச்சனை எருசலேமிலே ஏற்பட்டது. யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலர் சகோதரர் பேதுரு எருசலேமுக்கு வந்தபொழுது, விருத்த சேதனம் இல்லாத மனிதரிடத்திலே நீர் போஜனம் பண்ணினீரே, அவர்களை ஏற்றுக்கொண்டீரே என்று அவரோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். பேதுரு நன்றாய் விளக்கி சொன்னார் எப்படி தேவன் பிரஜாதியாரை ஏற்றுக்கொண்டார், அவர்களுக்கும் ரட்சிப்பின் வாசலை திறந்தார் என்று விளக்கி சொன்னார். உடனே அவர்கள் பிரஜாதியாருக்கும் மனம் திரும்புதலை கர்த்தர் அருளியிருக்கிறார் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் இந்த பிரச்சனை அதோடு தீர்ந்து விடவில்லை. இப்பொழுது கலாத்தியா மாநிலத்திலே ஏராளமாக பிரஜாதியார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா, இன்னும் அதே போல இக்கோனியா, லீஸ்திரா, தெர்பாய், இங்கெல்லாம் பிரஜாதியார் விசுவாசிகளாயிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு சில யூத விசுவாசிகள் அந்தியோகியாவுக்கு வந்து
அங்கே பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள். அந்தியோகியாவிலே பவுலும் பர்னபாவும் தங்கள் முதல் மிஷனரி பிரயாணத்தை முடித்துவிட்டு வந்திருந்தார்கள். ஒருவேளை இதை கேள்விப்பட்டுத்தான் அவர்கள் வந்தார்களோ என்னவோ இருக்கலாம். 15 அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து பாருங்கள். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். பவுலிடமும் பர்னபாவிடமும் அவர்கள் சொல்லவில்லை, அந்த சாதாரண விசுவாசிகள் வந்து இந்த குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். யூத மார்க்கத்திலிருந்து விசுவாசிகளானவர்கள் நியாயப்பிரமாணத்தை விசுவாசிகள் பின்பற்ற வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். இந்த பிரச்சனை இதோடு தீர்ந்துவிடவில்லை, பின்னாலும் இது தொடர்ந்து இருந்தது. ஆகையினாலதான் கலாத்தியருக்கு எழுந்த நிருபத்திலே இதை பற்றி தெளிவான போதனைகளை பவுல் தருகிறார். கலாத்திய விசுவாசிகள், கலாத்திய சபைகள் அடிக்கடி இந்த போதனையினாலே பாதிக்கப்பட்டன. பிரஜாதியாரான விசுவாசிகள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டும், விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று இந்த யூத விசுவாசிகள் வலியுறுத்தினார்கள். 15 அதிகாரத்தை பிரச்சனை உள்ள பிரச்சனையின் அதிகாரம் என்றே நாம் கூறலாம். இவ்விதமாக இதை பிரித்துக் கொள்வோம். முதல் 5 வசனங்கள் பிரச்சனை, 6 முதல் 18 வரை ஆலோசனை. இந்த பிரச்சனையை எப்படி சந்திப்பது என்று சொல்லி அவர்களுக்குள்ளே நடைபெற்ற வாதம், பிரதிவாதம், ஆலோசனை, தர்க்கம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். முடிவு 19 வசனம் முதல் 41 வசனம் வரை. சரி, பிரச்சனையை எடுத்து பார்க்கும் பொழுது என்ன பிரச்சனை? மோசேயினுடைய முறைமையின்படி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் உங்கள் ரட்சிப்பு பூரணப்படும் என்று சொன்னார்கள். ரட்சிப்பு கிருபையினாலே வருகிறது என்பது சத்தியம். ஆனால் இவர்கள் நியாயப்பிரமாணத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது கிரியைகளையும் செயல்களையும் சேர்த்துக் கொள்கிறார்களே, இது சரியா? இது நற்செய்தியின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதற்கு இடம் கொடுத்து விட்டால் கிருபையினாலே மட்டும் ரட்சிப்பல்ல, சில கிரியைகளையும் செய்ய வேண்டும் என்று ஆகிவிடும். ஆகினாலேதான் இது முக்கியமான பிரச்சனையாக இங்கே கூறப்படுகிறது. 2 வசனம், அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் இடத்திற்கும் மூப்பர் இடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். யார் தீர்மானித்தது? அந்தியோகியா சபையின் தலைவர்கள், அந்தியோகியா சபையார். இது முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணம் அதை பாதிக்கும்படியான பிரச்சனை இது. நியாயப்பிரமாணமும் அவசியமானால் கிறிஸ்து சிலுவையிலே மறித்திருக்க வேண்டியதில்லையே, கிருபையினால் அல்லவா ரட்சிப்பு. ஆகினாலே இது முக்கியமான ஒரு பிரச்சனை. இன்னொன்று, இந்த பிரச்சனையிலே நியாயப்பிரமாணவாதிகளுக்கு இடம் கொடுத்து விட்டால், யூத விசுவாசிகளின் வாதத்திற்கு இடம் கொடுத்து விட்டால் சபையின் அருட்பணி திட்டம் பாதிக்கப்படும், சபையின் எதிர்காலம் பாதிக்கப்படும். பல கலாச்சாரங்களிலே, பல மொழி பேசும் மக்கள் நடுவிலே, பல இனத்தார் மத்தியிலே சபை செல்ல வேண்டியது, நற்செய்தி செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்தின் எல்லைகளிலெல்லாம் நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும் என்று கர்த்தர் பவுலை அழைத்திருந்தார். அப்பேற்பட்ட பெரிய ஊழியம், மிஷனரி ஊழியம், அது பாதிக்கப்படும். ஏன்? எல்லா புரஜாதியாரும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வந்துவிட்டால் கிறிஸ்தவம் என்பது யூத மதத்தின் ஒரு பிரிவாகிவிடும், ஒரு பகுதியாகிவிடும். அது உலகத்திற்கு உள்ள விசுவாசம், உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஏற்ற ஒரு விசுவாசம் என்பது மாறிவிடும். ஆகினாலே இது அபாயகரமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை சந்திக்க பவுலையும் பர்னபாவையும் இன்னும் சிலரோடு கூட சேர்ந்து எருசலேமுக்கு அனுப்புகிறார்கள். தீத்துவும் பவுலோடு பர்னபாவோடு சென்றார் என்று கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். 3 வசனம், அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய்ப் போய் புரஜாதியார் மனந்திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த ஆலோசனையிலே அவர்கள் போய் அந்த மக்களை சந்தித்த பொழுது நடந்த காரியங்களை பற்றி 6 வசனம் முதல் 18 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பு அவர்கள் அங்கே போய், எருசலேமுக்கு போய் புரஜாதியார் மனந்திரும்பின செய்தியை அறிவித்தார்கள். போகிற வழிகளிலெல்லாம் மற்ற சபையாருக்கும் அறிவித்தார்கள். பெனிக்கே சமாரியா நாடுகளில் உள்ள விசுவாசிகளுக்கும் அதை அறிவித்தார்கள். 4 வசனம்,
எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்திவைகளெல்லாம் அறிவித்தார்கள். ஒரு நல்ல வரவேற்பு அவர்களுக்கு அங்கே, பொதுவான வரவேற்பு. சபையார் எல்லாரும் வரவேற்றார்கள், தலைவர்களும் வரவேற்றார்கள். அப்பொழுது கடவுள் செய்த கிரியைகளை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த சமயத்திலே பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து, இவர்கள்தான் நியாயப்பிரமாணவாதிகள், அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். இந்த யூத பரிசேய விசுவாசிகள் தான் பவுலுக்கு பெரிய தலைவேதனையாக இருந்தார்கள். பவுல் நிறுவின சபைகளுக்கெல்லாம் சென்று இந்த கொள்கையை அவர்கள் போதித்துக் கொண்டிருந்தார்கள். எருசலேமிலே நடைபெற்ற அந்த ஆலோசனை சங்கம் கொடுத்த முடிவையும் தீர்ப்பையும் முழுவதுமாய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தொந்தரவு கொடுத்துக் கொண்டேதான் இருந்தார்கள். இப்படித்தான் இன்றைக்கும் கொள்கை பிரச்சனைகள் எளிதில் தீர்ந்து போவதில்லை. ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டன என்று நாம் எண்ணினாலும் கூட தொடர்ந்து தலையெடுத்துக் கொண்டே இருக்கும் அவை. அதைத்தான் அந்த நாட்களிலும் பார்க்கிறோம். பிறகு இரண்டாவது என்ன பார்க்கிறோம், அவர்கள் தலைவர்களை சந்தித்தார்கள். பொதுவான இந்த வரவேற்புக்கு பிறகு தலைவர்களை பவுலும் பர்னபாவும் சந்தித்தார்கள். இது இந்த அதிகாரத்திலே சொல்லப்படவில்லை, கலாத்தியரிலே பார்க்கிறோம். கலாத்தியர் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம், நான் தேவ அறிவிப்பினாலே போய் புரஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். பாருங்கள் அந்த வார்த்தைகளை, எண்ணிக்கை உள்ளவர்கள் யாரது, பெருந்தலைவர்கள், பொறுப்புள்ளவர்கள், யாக்கோபு, பேதுரு போன்றவர்கள், அந்த பெரும் தலைவர்களுக்கு, எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அப்படியானால் தலைவர்களோடு சந்தித்து அவர்களோடு பேசினார்கள் பவுலும் பர்னபாவும். அதற்கு பிறகு அதைத் தொடர்ந்து அவர்களுடைய வாதம் பிரதிவாதம் ஆரம்பமாயிற்று, ஆலோசனை ஆரம்பமாயிற்று. அதைத்தான் ஆறாவது வசனம் முதல் பதினெட்டாவது வசனம் வரை பார்க்கிறோம். ஆறாவது வசனம், அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூறினார்கள். அந்த ஆலோசனையை பார்ப்போம். மிகுந்த தர்க்கம் உண்டாயிற்று. தர்க்கம் பண்ணினது யாரு, நியாயப்பிரமாணவாதிகள், யூத விசுவாசிகள், பரிசேய விசுவாசிகள். அப்போ பேதுரு எழுந்து நின்று, பேதுரு என்ன சொல்கிறார், பேதுருவின் பேச்சை நாம் இப்பொழுது ஆறாவது வசனம் முதல் பதினோராவது வசனம் வரை பார்க்கிறோம். பேதுரு சொன்னது மூன்று காரியங்கள், ஒன்று கடவுளின் அழைப்பு, இரண்டாவது ஆவியானவரின் அங்கீகாரம், மூன்றாவது கிறிஸ்துவின் ரட்சிப்பு. இதுதான் அவருடைய வாதம். முதலாவது கடவுளின் அழைப்பு, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புரஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். பேதுரு யூத விசுவாசிகளோடு தம்மை சேர்த்துக் கொண்டார். ஆம், அவர் யூத விசுவாசிகளின் தலைவர் தான். ஆகினாலே என்னையே கர்த்தர் அழைத்து புரஜாதியாருக்கு வசனத்தை கொடுக்க சொன்னாரே என்று அதை எடுத்துக்காட்டுகிறார் பேதுரு. அவருடைய அழைப்பை பற்றி கூறுகிறார். அடுத்தபடி எட்டாவது ஒன்பதாவது வசனங்களிலே பரிசுத்தாவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே செய்த அதே செயலை, யூத விசுவாசிகளுக்கு நடுவில் செய்த செயலை, பத்தாவது அதிகாரத்திலே புறஜாதியான மக்கள் நடுவிலும் செய்தார் என்று எடுத்துக்காட்டுகிறார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தொருளினது போல அவர்களுக்கும் தந்தொருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். பரிசுத்தாவியானவர் ரெண்டு தரப்பாரையும் ஏற்றுக்கொண்டார், யூத விசுவாசிகளையும் புறஜாதியாரான விசுவாசிகளையும் ஏற்றுக்கொண்டார். புறஜாதியாரான விசுவாசிகள் அவர்கள் விருத்த சேதனம் செய்யாமல் இருக்கும் பொழுதே, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாமல் இருக்கும் பொழுதே அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்பதை பேதுரு எடுத்துக்காட்டுகிறார். அதோடு கூட நாம் அவர்கள் மேல் ஒரு நுகத்தடியை, நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை அவர்கள் மேல் சுமத்தக் கூடாது. நீங்கள் தேவனை சோதிப்பானேன் என்று பத்தாவது வசனத்திலே அழுத்தமாய் சொன்னார். பதினோராவது வசனத்திலே கிறிஸ்துவின் ரட்சிப்பை பற்றி கூறுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், நாமும் அப்படியே ரட்சிக்கப்படுவோம். பிரமாணத்தினால் அல்ல, கிருபையினாலே ரட்சிப்பு என்பதை தெளிவாய் பேதுரு எடுத்து காட்டுகிறார். பேதுருவின் உரைக்கு பின்பு
பவுல் பர்னபா ரெண்டு பேரும் பேசுகிறார்கள். அவர்களுடைய உரை 12 வசனத்திலே பார்க்கிறோம். அவர்கள் சொன்னது என்ன? கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புரஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொன்னார்கள். கர்த்தர் புரஜாதிகள் நடுவிலே அற்புதங்களை செய்தார் என்று அவர்கள் எடுத்துக்காட்டுகிறார்கள். யூதர்கள் நடுவிலே மட்டும் அவர் அற்புதங்கள் செய்யவில்லை, எருசலேமிலே மட்டும் செய்யவில்லை, புரஜாதியாரின் நடுவிலே அந்த வெளிநாடுகளிலே அவர்களுடைய ஊர்களிலே செய்தார் என்பதை எடுத்துக்காட்டுகிறார்கள். அப்படியானால் அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அல்லவா? ஏற்றுக்கொண்டதனால்தானே அங்கே செயல்பட்டார், அங்கே அற்புதங்களை செய்தார். இதை அழுத்தமாக பவுலும் பர்னபாவும் எடுத்து சொன்னார்கள். இப்படி அவர்களெல்லாம் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு, இவர்தான் தலைவர், அந்த எருசலேம் சபையிலே அந்த குறிப்பிட்ட சங்கத்திலே, ஆலோசனை சங்கத்திலே இவர் தலைவராயிருந்தார். யார் இவர்? இவர் ஆண்டவராகிய இயேசுவின் சகோதரர். யோவான் 7 பார்க்கிறோம், இயேசுவின் சகோதரர் அவரை விசுவாசிக்கவில்லை. நீர் ஏன் எருசலேமுக்கு போகக்கூடாது? இங்கே மூலையிலே செய்கிற இந்த அற்புதங்கள், கப்பர்நகுமிலே செய்கிற அற்புதங்கள், இதைப்போ அங்கே செய்தால் எத்தனை பேர் விசுவாசிப்பார்கள், உம்மை வெளியிலே காட்டும் என்று சொன்னார்கள். அவிசுவாசத்தோடு சொன்னார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு விசுவாசிகளாகிவிட்டார்கள். அப்போஸ்தலர் 1 மேலறையிலே கூடியிருந்த கூட்டத்திலே அவருடைய தாயாரும் சகோதரர்களும் இருந்தார்கள் என்று பார்த்தோம் இல்லையா? அப்படி விசுவாசிகளான சகோதரர்களே, யாக்கோபு சபைக்கு தலைவராகிவிட்டார். இவர்தான் யாக்கோபு நிருபத்தை எழுதினவர், சபையிலே ஒரு முக்கியமான நிலையிலே தலைமை பதவியிலே இருந்தவர். அவர் இப்பொழுது பேசுகிறார். 13-18 வரை அவருடைய பேச்சை பார்க்கிறோம். சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புரஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாச்சித்து அருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. சிமியோன் என்பதும் சீமோன் என்பதும் ஒரே பெயர் தான். சீமோன் அல்லது சிமியோன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் யாக்கோபு. அப்போ யாக்கோபு பேதுருவோடு ஒத்துக்கொண்டார், அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார். இன்னும் தீர்க்கதரிசிகளும் அதை ஒத்துக்கொண்டார்கள் என்று எடுத்துக்காட்டுகிறார். 15 அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருந்தன என்று கூறுகிறார். தீர்க்க தரிசனங்களை எடுத்துக்காட்டுகிறார். வேதாகமும் ஒத்துக்கொள்ளுகிறது, பழைய ஏற்பாட்டு வேதாகமும் ஒத்துக்கொள்ளுகிறது. சீமோன் சொன்னதை நானும் ஒத்துக்கொள்ளுகிறேன், இதுதான் யாக்கோபின் வாதம். 16 மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய்ப்போனவர்களை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது என்று கூறினார். ஆமோஸ் 9:11-12 அவர் இப்படி தீர்க்க தரிசன வசனங்களாக எடுத்துச் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள், யூத விசுவாசிகள் என்ன நம்பினார்கள்? இஸ்ரவேல் ஒரு ராஜ்யமாக மறுபடியும் நிறுவப்படும். அவர்கள் ஒரு ராஜ்யமாக நிறுவப்பட்ட பிறகுதான் புரஜாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் உண்மை என்ன? பவுல் அறிந்து கொண்டார் இந்த ரகசியத்தை. பவுலுக்கு மட்டும் அந்த ரகசியத்தை பற்றி முழுவதுமாக தெளிவு இருந்தது. ஆகினாலேதான் ரோமர் 11:16-16 வரை உள்ள பகுதியிலே பவுல் என்ன எழுதுகிறார்? இஸ்ரவேல் விழுந்து போனதுனாலேதான் புரஜாதியார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறுகிறார். இஸ்ரவேல் நிலைநாட்ட பின்புதான் புரஜாதியாருக்கு ரட்சிப்பு என்று அவர்கள் சொன்னார்கள். பவுல் சொல்லுகிறார், இல்லை, இஸ்ரவேல் விழுந்து போனதுனாலேதான் புரஜாதியார் ரட்சிக்கப்படுவார்கள், பின்னாலே இஸ்ரவேலும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவர் தெளிவாய் கூறுகிறார். இப்படி யாக்கோபு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களும் புரஜாதியார் வருவார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்று கூறுகின்றன என்று சொல்லுகிறார். 18-19 உலகத்தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அவர் ஏதோ 2 நினைவாக தற்செயலாக இதை நினைத்துக் கொள்ளவில்லை, திட்டமிடவில்லை. ஆரம்பத்திலிருந்தே புரஜாதியாரின் ரட்சிப்பை அவர் திட்டமிட்டிருந்தார் என்பதை யாக்கோபு எடுத்துக்காட்டுகிறார். ஆகினாலே
புறஜாதிகள் தேவனிடத்தில் திரும்புகிற புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை நாம் கலங்க பண்ண கூடாது என்று சொல்லிவிட்டு அவருடைய தீர்மானத்தை எடுத்து காட்டுகிறார். இந்த தீர்மானத்தை பாருங்கள். தீர்மானத்திலே ரெண்டு கட்டளைகள், விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கு விலக வேண்டும், சிலை வணக்கத்திற்கு அவர்கள் விலக வேண்டும், சிலைகளுக்கு படைக்கப்பட்டவைகளிலிருந்து விலக வேண்டும், இரண்டாவது வேசித்தனத்திற்கு விலக வேண்டும். இவை கற்பனைகள். ஏற்கனவே 10 கற்பனைகளில் உள்ள கட்டளைகள் தானே இவை. அதோடு கூட ரெண்டு காரியங்கள் தவிர்க்க வேண்டியவை, விட்டுவிட வேண்டியவை என்று எடுத்து காட்டுகிறார். அந்த ரெண்டு காரியங்கள் எவை? நெருக்குண்டு செத்ததை சாப்பிடக்கூடாது, இரத்தத்தை சாப்பிடக்கூடாது, இவற்றுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்போ புறஜாதியார் விட்டுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் உண்டு, யூதர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. ரெண்டையும் இங்கே எடுத்து காட்டுகிறார். யூதர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய காரியம் என்ன? இந்த ரெண்டு கட்டளைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் போதும், அவர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டியதில்லை, நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டியதில்லை, அந்த காரியத்தில் நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று யூதர்களுக்கு கூறுகிறார். புறஜாதியார் விட்டுக் கொடுக்க வேண்டியது என்ன? நெருக்குண்டு செத்தது, இரத்தத்தோடு உள்ளது, அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. உங்கள் உணவின் பழக்கங்களிலே நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். யூத விசுவாசிகள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருந்தது, புறஜாதியாரான விசுவாசிகள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருந்தது. இப்படி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருந்தது. அருமையானவர்களே, விசுவாசிகளுக்குள்ளே அபிப்பிராய பேதங்களும் கருத்து வேறுபாடுகளும் வரும்பொழுது, நமக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரும்பொழுது இப்படி விட்டுக் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஒரு தரப்பார் மட்டுமே விட்டுக் கொடுத்தால் ஒற்றுமை வராது, ரெண்டு தரப்பாரும் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் சபைகளிலே, உங்கள் ஊழியங்களிலே பிளவுகள் இருந்தால், உங்கள் சொந்த அனுபவத்திலேயே இவ்விதமான வேறுபாடுகள் இருந்தால், கர்த்தருக்காக ஆத்துமாக்களுக்காக விட்டுக் கொடுப்பீர்களா? இங்க பாருங்கள் இந்த சூழ்நிலையை, இந்த பின்னணியை. கிருபையா நியாயப்பிரமாணமா என்கிற ஒரு பெரிய கேள்வி இந்த முடிவை சார்ந்திருந்தது. நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் விசுவாசத்திற்குள் வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய ரட்சிப்பு இந்த தீர்ப்பை சார்ந்திருந்தது. ஆக விட்டுக் கொடுப்பதன் மூலமாக அநேக மக்களின் ஆத்தும ரட்சிப்புக்கு நாம் வழி உண்டாக்கி தரலாம். இல்ல, நான் சொன்னதுதான் உண்டு, நான் எண்ணுகிறதுதான் உண்டு என்று நம்முடைய சொந்த அபிப்பிராயங்களின் மேல் நிற்போமானால், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் அழிந்து போகின்றனவே, அதை பற்றி கவலை இல்லையா? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, அதை பற்றி உனக்கு கவலை இல்லையா? உன் பெருமையை பற்றி, உன்னுடைய அபிப்பிராயத்தை பற்றி, உன்னுடைய கொள்கையை பற்றி விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு நிற்கிறாயே, ஆத்துமாக்களின் ரட்சிப்பு என்ன ஆவது? அதற்காகவாவது விட்டுக் கொடுக்க வேண்டாமா? அவர்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து சபையிலே ஒருமைப்பாடு ஏற்படுவதற்காக விட்டுக் கொடுக்க வேண்டாமா? அதோடு கூட தேவனின் மகிமை, அவருடைய ரட்சிப்பின் திட்டம் இதை சார்ந்திருக்கிறதே. பிரமாணமா, நியாயப்பிரமாணமா, கிருபையா என்கிற அந்த பெரிய காரியம் இதில் சார்ந்திருக்கிறதே, அதற்காகவும் விட்டுக் கொடுக்க வேண்டாமா? விட்டுக் கொடுக்க கற்றுக்கொள்வோமாக. அறநெறி தன்மையுள்ள காரியங்களுக்கும் அல்லது நிச்சயமாக திட்டவட்டமாய் கடவுள் வெளிப்படுத்தி வழிநடத்துகிற காரியங்களிலேயும் நாம் விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை, அதிலே ஒப்புறமாக வேண்டியதில்லை, அதிலே நாம் கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அது உண்மைதான். ஆனால் இரண்டாந்தரமான காரியங்கள் உண்டு, அவ்வளவு முக்கியமில்லாத காரியங்கள் உண்டு. அறநெறிக்குரியவை அல்ல, ஆவிக்குரியவை அல்ல. உணவு முறைகளை பற்றியது, பழக்க வழக்கங்களை பற்றியது, ஆராதனை முறைகளை பற்றியது. இந்த ஆராதனை நடத்துவது எப்படி, இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்பது, இந்த காரியங்களை நாம் பற்றி பிடித்துக் கொண்டு அதிலே நாம் வாக்குவாதம் பண்ணி சண்டை போடலாமா? ஒரு இடத்துல ஒரு கன்வென்ஷனுக்காக என்னை அழைத்திருந்தார்கள். கன்வென்ஷனுக்கு முன்னாலேயே அந்த கன்வென்ஷன் குழுவிலே ஒரு பெரிய சண்டை, ஒரு பெரிய பிளவு. என்னவென்று கேட்டால், பந்தல இந்த இடத்துல தான் போட வேண்டும் என்று ஒரு கூட்டத்தார் சொன்னார்கள், இல்ல அந்த இடம் அல்ல, பந்தல இந்த இடத்துல தான் போட வேண்டும் என்று அடுத்த கூட்டத்தார் சொன்னார்கள். பாருங்கள், இந்த வாக்குவாதத்தினாலே அவர்கள் கூடி ஜெபிக்க கூட இல்லை. எத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இந்த நாட்களிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமே, ஜீவியங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமே என்கிற அந்த பாரத்தை எல்லாம், அந்த பெரிய காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டார்கள். பந்தல அங்க போடுவதா இங்க போடுவதா, இதுதான் பெரிய பிரச்சனை. அதுலயும்
அவர்களுடைய பெருமை. அங்க போட்டால் எங்கள் பெருமை போய்விடும், எங்களுடைய அபிப்பிராயம் போய்விடும், நாங்கள் பெரியவர்கள் என்பது போய்விடும், அல்லது இங்கே போட்டுவிட்டால் மற்ற கூட்டத்தினுடைய பெருமை போய்விடும் என்று இப்படியாக வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த கூட்டத்திலே ஆவியானவர் அவர்களை உடைத்தார். ரெண்டு தரப்பாரும் ஒப்புரவாக அவர்களை உடைத்து உருக்கி ஒன்றுபடுத்தினார். ஆனாலும் அருமையான தெய்வ மக்களே, நமக்கு சாதாரணமான ஒரு கோளாறு இது. என்னது? சின்ன காரியங்களுக்காக, சின்னஞ்சிறு காரியங்களுக்காக சின்னத்தனமாய் நடந்து கொண்டு அதை பெரிதுபடுத்தி ஆத்துமாக்களின் ரட்சிப்பை முழுவதும் மறந்து விடுவது. உங்கள் சபையில இது நடக்கிறதா? உங்கள் சபையை ஆண்டவர் எதற்காக அழைத்தார், எதற்காக ஏற்படுத்தினார்? பெரிய காரியங்களுக்காக அழைத்தார் இல்லையா? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அருட்பணி நடைபெற வேண்டும், நற்செய்தி சென்றிடாத இடங்களுக்கு நற்செய்தி செல்ல வேண்டும். இதெல்லாம் விட்டுவிட்டு சின்ன சின்ன காரியங்களுக்காக சண்டை போட்டுக் கொண்டு அபிப்பிராய பேதங்களை மிகைப்படுத்திக் கொண்டிருந்தால் நாம் அவரை துக்கப்படுத்துகிறோம் இல்லையா? விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே விட்டுக் கொடுத்தாரே, பரலோகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுத்தார் இல்லையா? பரலோகத்தில் மகிமையை விட்டுக் கொடுத்துதானே பூமிக்கு வந்தார். இந்த உலகத்திற்கு வந்த பின்னரும் அவர் அடிமையானார் என்று பார்க்கிறோம். தம் உரிமைகளை எல்லாம் விட்டுக் கொடுத்தார். சிலுவையின் மரணத்தின் அளவுக்கு தம்மை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். குத்தவாளியை போல சாவதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார், தம் உரிமைகளை விட்டுக் கொடுத்தார். சிலுவையிலே தொங்குகிற ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவருடைய கை விரிக்கப்பட்டதா இருக்கிறது. கையை மூடிக்கொண்டு அவர் தாம் பிடித்ததுதான் ஒரே பிடி என்று சொல்லி அதுல அவர் நிற்கவில்லை. வெறும் கையராக சிலுவையிலே தொங்குகிறார். ஆக நம்முடைய கையை விரித்து எதையும் நாம் பற்றி கொண்டிராதபடி விட்டு கொடுப்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. அன்றைக்கு அந்த எருசலேம் சபை சங்கத்திலே யூத விசுவாசிகள் விட்டு கொடுத்தார்கள். விருத்த சேதனம் அவசியம், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவது அவசியம் என்று தாங்கள் பிடித்திருந்த அந்த பிடியை தளர்த்தினார்கள், விட்டுக் கொடுத்தார்கள். புரஜாதியாரான விசுவாசிகள், சரி எதையும் சாப்பிட எங்களுக்கு உரிமை உண்டு, எங்களுடைய கலாச்சாரத்தின்படி பழக்கத்தின்படி நாங்கள் சாப்பிடுவோம் என்று அவர்கள் சண்டை போடாதபடி, தங்கள் உரிமையை பற்றி பிடித்துக் கொண்டிருக்காதபடி அவர்களும் விட்டுக் கொடுத்தார்கள். ரத்தத்தோடு இருப்பதை நாங்கள் சாப்பிட மாட்டோம், நெருக்குண்டு செத்ததே நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் என்று அவர்களும் விட்டுக் கொடுத்தார்கள். ரெண்டு தரப்பாரும் விட்டுக் கொடுத்தார்கள், பிரச்சனை தீர்ந்து விட்டது. இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சபைகளிலே, நம்முடைய ஸ்தாபனங்களிலே, நிறுவனங்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி அந்த தீர்மானத்தை யாக்கோபு செய்து அவர்களுக்கு அதை எடுத்து சொன்னார். அதோடு கூட அவர் சொல்லுகிற சில வார்த்தைகளை கவனிப்போம். 21வது வசனம், மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால், ஜப ஆலயத்திலே வேதம் வாசிக்கப்பட்டது. இந்த முறையைத்தான் கிறிஸ்தவ ஆராதனைகளிலும் நாம் பின்பற்றுகிறோம். அருமையானவர்களே, வேத வாசிப்பு நம்முடைய ஆராதனை முறையிலே இருக்க வேண்டும். சில சபைகளிலே வேதம் வாசிக்கப்படுவதில்லை, இதை நான் பார்த்திருக்கிறேன். ஆராதனைகளிலே பங்கெடுக்கும் பொழுது ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுகிறோம், என்னவெல்லாமோ செய்கிறோம், ஆனால் வேதத்தை வாசிப்பதில்லை. 1 தீமோத்தேயு 4:13 வசனத்திலே சபை பொறுப்பில் இருந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிற ஆலோசனையை பாருங்கள், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும், தனி வாசிப்பை பற்றி இங்க சொல்லல, சபையிலே பொதுவாய் வாசிக்கிறதை பற்றி சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 4:13, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. புத்தி சொல்லு, உபதேசி, அதோடு கூட வேத வசனங்களை வாசி என்று சொல்லுகிறார். அப்போ ஜபாலயங்களிலே ஆகமங்கள் வாசிக்கப்பட்டன, தீர்க்க தரிசன நூல்களிலிருந்தும் வாசித்தார்கள் என்று நாசரேத்தூரில் உள்ள அந்த ஜபாலயத்திலே ஆண்டவராகி இயேசு போன பொழுது அதை செய்தார்கள் இல்லையா, அதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களின் எழுத்துக்களையும் வாசித்தார்கள். இன்னும் அந்த நாட்களிலே ஆண்டவரின் போதனைகள், அவருடைய வாழ்க்கை விவரங்கள் சபைகளிலே இவை வழக்கமாக வாசிக்கப்பட்டன என்றும் நாம் யூகித்துக் கொள்ளலாம். இன்னும் ஒன்று பாருங்கள், அந்த 21வது வசனத்திலே பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்று கூறியிருக்கிறார். அப்படியானால் அந்த நாட்களிலே பல பட்டணங்கள், பாலஸ்தீனத்திற்கு வெளியே உள்ள பட்டணங்கள், அந்த பட்டணங்களிலும் ஜெபாலயங்கள் இருந்தன என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. இது தேவனுடைய திட்டம்.
இதனாலேதான் நற்செய்திக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அருட்பணி ஊழியத்திற்கு தேவன் செய்த ஆயத்தம், அவருடைய பெரும் திட்டம் இது. ஒவ்வொரு பட்டணத்திலேயும் ஜெபாலயம், அந்த ஜெபாலயத்தின் மூலமாய் கிறிஸ்துவின் நற்செய்தி பின்னாலே பவுல் அறிவிப்பதற்கு அது ஏதுவாயிற்று. சரி, என்ன செய்தார்கள்? தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அவர்களை அனுப்புகிறார்கள். பர்சபா என்று மறுபெயர் கொண்ட யூதா, சீலா ஆக நாலு பேர் ஒரு குழுவாக சென்றார்கள். எதற்கு? இந்த தீர்மானத்தை, எருசலேம் சங்கத்தின் தீர்மானத்தை ஒவ்வொரு சபைக்கும் எடுத்து சொல்லுவதற்கு, அவர்கள் எழுதி தந்த அந்த கடிதத்தை ஒவ்வொரு சபைக்கும் கொடுப்பதற்கு அவர்கள் சென்றார்கள். அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கிற புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி அந்த நிருபத்தை எழுதுகிறார்கள். அந்த நிருபத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள், யாக்கோபு 24வது வசனம், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள். இன்றைக்கு நடைபெறுகிற காரியத்தை அப்படியே விளக்கி சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா? சரியான அதிகாரம் இல்லாதவர்கள், கட்டளை பெறாதவர்கள், ஆனாலும் கட்டளை பெற்றவர்கள் போல தங்களை காட்டிக்கொண்டு விசுவாசிகளை குழப்பிக்கொண்டு கள்ள போதகங்களை சபைகளுக்குள்ளே நுழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? இதுதான் அன்றைக்கு நடைபெற்றது. இதை குறித்து யாக்கோபு சபைகளை எச்சரிக்கிறார். நாமும் எச்சரிப்பா இருக்க வேண்டும், நம்முடைய சபைகளும் எச்சரிப்பா இருக்க வேண்டும். பவுலையும் பர்னபாவையும் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கள், என்ன அருமையான சொற்கள் அவை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்னபா பவுல் என்று அறிமுகப்படுத்துகிறார். இதை சரியானபடி நாம் மொழிபெயர்க்க வேண்டுமானால் தங்கள் பிராணனை வைத்து சூதாடினவர்கள் என்று சொல்லலாம். கிரேக்க மொழியிலே சூதாடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த சொல் தான் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. பிராணனை ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்கள் என்றால் தங்கள் பிராணனை வைத்து, அதை வைத்து சூதாடினவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்கள் பிராணனை ஒரு பொருளாக கருதவில்லை. எங்கள் பிராணன் போனாலும் உயிர் போனாலும் ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியம் செய்வோம் என்று தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் பர்னபா பவுல். அதோடு கூட எங்களுக்கு பிரியமானவர்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான சொற்கள் பாருங்கள். அவர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஆரம்பத்தில் இருந்தாலும் யூத விசுவாசிகளின் தலைவரான யாக்கோபு இப்பொழுது சொல்லுவது எங்களுக்கு பிரியமானவர்கள், அவர்களோடு கூட இன்னும் சிலரையும் அனுப்புகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 29வது வசனத்தில் இது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு கூட்டத்தை, ஒரு குழுவை வழிநடத்த முடியுமா? நிச்சயமாய் முடியும். இதுதான் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நாம் பார்ப்பது. சில வாலிப தம்பிமார் ரொம்ப எரிச்சல் பட்டு பொறுமை இழந்து என்னிடத்தில் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஐயா, அந்த கமிட்டி என்ன கடவுளா? அந்த கமிட்டி எங்களுக்கு சொல்லி நாங்க செய்யணுமா? கர்த்தர் சொல்லிதான் செய்வோம். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கிறேன் தெரியுமா தம்பி? கர்த்தர் கமிட்டியின் மூலமாக வழிநடத்துவார். ஞாபகம் வைத்துக்கொள், ஆண்டவர் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே தனி விசுவாசிகளை மட்டுமல்ல சபையை, ஒரு ஐக்கியத்தை, ஒரு குழுவை வழிநடத்தி இருக்கிறார். ஆகினாலே கமிட்டியின் மூலமாகவும் என்னை வழிநடத்துவார். அதை ஒதுக்கி விடாதே. கமிட்டி சொல்லி நான் என்ன செய்யணும்னு சொல்லிடாதே. கமிட்டியை ஆண்டவர் வழிநடத்துவார், வழிநடத்த வேண்டும் என்று நீ ஜெபிக்க வேண்டும். இங்க பாருங்கள், பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது என்று யாக்கோபு சொல்லுகிறார். கமிட்டிகளுக்கு ஒரு வார்த்தை இதன் மூலமாய். கமிட்டிகளிலே நான் சொல்றது, நீ சொல்றது, ஓன் அபிப்பிராயம், என் அபிப்பிராயம் என்று சொல்லி நாம் சண்டை போட்டால் ஆண்டவரின் நாமம் அவமகிமைப்படும், ஊழியம் சிதைந்துவிடும். ஆனால் கமிட்டிகளிலே ஆண்டவரே எங்கள் மூலமாக உம்முடைய சித்தத்தை நீ தெரிவித்தருளும், அறிவித்தருளும் என்று ஜெபித்து நாம் பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது என்று சொல்ல அந்த அளவுக்கு நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். அதை கமிட்டிகள் செய்ய வேண்டும், சபைகள் செய்ய வேண்டும், சபை தலைவர்கள் செய்ய வேண்டும். நாங்கள் நலமாக காண்பது என்று மட்டுமல்ல, பரிசுத்தாவிக்கும் நலமாய் தெரிந்தது எங்களுக்கும் நலமாய் தெரிகிறது என்று நாம் சொல்லும் அளவுக்கு அந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ அந்தியோகியாவுக்கு வந்து பவுலும் பர்னபாவும் சீலாவும் இன்னும் அவரோடு கூட வந்த யூதாவும் அந்த நிருபத்தை வாசித்து
அந்த சபையை ஆறுதல் படுத்தினார்கள், அவர்களுடைய குழப்பங்களை தீர்த்தார்கள். அதோடு கூட யூதாவும் சீலாவும் ஊழியமும் செய்கிறார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகள். 32 வசனம், சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள். தீர்க்க தரிசன ஊழியம் என்பது முன்னறிவிப்பது மட்டுமல்ல, அது குறி சொல்லுவதாகிவிடும். கர்த்தருடைய சித்தத்தை அறிவிப்பது, அதோடு கூட முன்னறிவிப்பும் இருக்கலாம். அப்படித்தான் சகோதரருக்கு புத்தி சொன்னார்கள், திடப்படுத்தினார்கள் என்று 32 வசனத்திலே பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் ஊழியம் செய்தார்கள். சீலாவும் அங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்தார். 34 வசனம், 35 வசனம், பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து இன்னும் பலரோடு கர்த்தருடைய வசனத்தை அங்கே பிரசங்கித்தார்கள். அந்த அந்தியோகியா சபை எவ்வளவு சாக்கியம் பெற்ற சபை இல்லையா? எவ்வளவு ஊழியம் பாருங்கள் அந்த சபைக்கு. பர்னபாவின் ஊழியம், பிறகு பர்னபாவும் பவுலும் சேர்ந்து செய்த ஊழியம், பிறகு 5 போதகர்கள் தீர்க்கதரிசிகள் பர்னபாவும் பவுலும் உட்பட அவர்கள் செய்த ஊழியம், எருசலேமில் இருந்து வந்த தீர்க்கதரிசிகள் அகபு உட்பட அவர்கள் செய்த ஊழியம், இங்கே சீலாவின் ஊழியம், யூதாவின் ஊழியம், இன்னும் பலர் செய்த ஊழியம், இதெல்லாம் அந்தியோகியா சபைக்கு கிடைத்த சிலாக்கியம். இன்றைக்கு கூட நம்முடைய சபைகளிலே சில சபைகள் சிலாக்கியம் பெற்றவை. பலருடைய ஊழியம், பலவிதமான வரங்களை பெற்றவர்களுடைய ஊழியங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. கர்த்தர் கணக்கு கேட்பார். 36 வசனம் முதல் 41 வசனம் வரைக்கும் இந்த முடிவு என்று சொன்னேனே, அந்த முடிவுல ஒரு பிரச்சனையை பார்க்கிறோம். இது என்ன பிரச்சனை? உறவு பிரச்சனை, ஊழியர்களின் உறவு பிரச்சனை. இதுக்கு முன்னால் வந்த பிரச்சனை அவர்களுடைய விசுவாசத்தை பற்றி, அவர்களுடைய நடைமுறையை பற்றி, அவர்களுடைய ஊழியத்தை பற்றி உள்ள பிரச்சனை, அது தீர்க்கப்பட்டு விட்டது. இப்போ ஊழியர்களுக்குள்ள வந்த உறவு பிரச்சனை. பவுலும் பர்னபாவும் சில நாட்கள் அந்தியோகியாவிலே தங்கிவிட்டு மறுபடியும் நாம் ஊழியத்திற்கு போகலாம் என்று சொல்லி 2 மிஷனரி பயணத்தை ஆரம்பிக்கவிருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிவித்த பட்டணங்களுக்கு மறுபடியும் செல்லுவோம், சகோதரர்களை உற்சாகப்படுத்துவோம் என்று சொல்லி செல்ல ஆரம்பித்தார்கள். பர்னபா மார்க்குவை அழைத்துக் கொண்டு போகலாம். யோவான் மார்க்கு என்பது அவருடைய பெயர். யோவான் மார்க்குவை அழைத்துக் கொண்டு போகலாமே என்றார். பவுல் அழைத்துக் கொண்டு போகக்கூடாது, பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராமல் போய்விட்டானே, அவனை எப்படி அழைத்துக் கொண்டு போகலாம் என்று கூறுகிறார். யார் சரி யார் தப்பு? 2 சரிதான். அப்படி இருக்குமா? ஏன் இருக்கக்கூடாது? நம்முடைய கருத்துக்களிலே வேறுபாடு இருக்கலாம், ஆனால் நம்முடைய நோக்கத்திலே, நம்முடைய அர்ப்பணத்திலே வேறுபாடு இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? 2 சரியா இருக்கலாம் இல்லையா? பர்னபாவின் நோக்கமும் சரி, அங்கே சுயநலம் இல்லை. பவுலின் நோக்கமும் சரி, சுயநலம் இல்லை. பர்னபாவின் பாரமும் அவருடைய அர்ப்பணமும் சரி, அதில் குறையில்லை. பவுலின் பாரமும் அர்ப்பணமும் சரி, அதிலும் குறையில்லை. ஆனால் பர்னபா ஊழியக்காரனுக்காக அக்கறைப்பட்டார், பவுல் ஊழியத்திற்காக அக்கறைப்பட்டார். பர்னபா என்ன சொன்னார்? வாலிபன் சிறு வயதிலேயே ஊழியத்திற்கென்று வந்துவிட்டவன், அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம், ஒரு முறை தவறு செய்ததுனாலே தள்ளிவிடலாமா, அழைத்துக் கொண்டு போவோம் என்று சொன்னார். தமக்கு உறவினன் என்பதனாலே அப்படி சொன்னார் என்று நாம் எண்ணக்கூடாது. உறவினன் தான், ஆனால் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். பவுல் நம்முடைய ஊழியம் கடினமான ஊழியம். முதல் மிஷனரி பிரயாணத்திலேயே பல கடின அனுபவங்களை சந்தித்தோம், இப்பொழுது இன்னும் அதிகமாக சந்திப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இம்மாதிரி ஒரு ஆளை எடுத்துக்கொண்டு போனா மறுபடியும் ஓடிப்போவானே, அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது, அவனுக்கு தகுதி இல்லை என்று பவுல் கூறினார். 2 சரிதான். ஆனாலும் பாருங்கள், 39 வசனத்துல அவர்களுக்குள்ள கடும் கோபம் உண்டது. வேத வசனம் எப்பொழுதுமே உள்ளதை உள்ளபடியே சொல்லிடும். பெரிய தலைவர்களானாலும் சரி, அவர்களுடைய தவறுகளையும் அப்படியே எடுத்து காட்டி விடுவார் ஆவியானவர். ஆபிரகாமின் தவறோ, மோசேயின் தவறோ, எல்லாவற்றையும் எடுத்து காட்டி விடுவார். இங்கே பர்னபாவும் பவுலும் உண்மையாகவே சண்டை போட்டார்கள். கடும் கோபம் வந்தது, ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை அழைத்துக் கொண்டு சென்றார், பவுல் சீலாவை அழைத்துக் கொண்டு சென்றார். ஆனால் பாருங்கள், இந்த பிரிவு இது சரியானதல்ல. ஆனாலும் இந்த பிரிவை கர்த்தர் ஆட்கொண்டு தம்முடைய நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறார். அதுதான் கிருபை. நம்முடைய மனுஷீகத்திலே, நம்முடைய பாவ ஸ்வபாவத்திலே நாம் தவறுகள் செய்கிறோம், கோபத்திற்கு இடம் கொடுத்து விடுகிறோம், பேசக்கூடாத காரியங்களை பேசி சில சமயத்திலே பிரிவு ஏற்பட்டு விடுகிறது.
அதை உணர்ந்தவுடனே மன்னிப்பு கேட்டு சரி பண்ணி விட வேண்டும். விளைவுகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இங்க பாருங்கள், இந்த பிரிவினாலே ரெண்டு குழுக்கள், ஒரு குழு இருப்பதற்கு பதிலாக இப்பொழுது ரெண்டு குழுக்கள், மூத்த ஊழியர்கள் இளைய ஊழியர்களை அழைத்துக் கொண்டு ரெண்டு குழுக்களாக சென்றார்கள். பவுலோடு சீலா, பிறகு தீமோத்தேயும் சேர்ந்து கொண்டார். பர்னபாவோடு மார்க். இன்னொன்று, இந்த மார்க் பயனற்றவராய் போய்விடவில்லை. மார்க் மிகவும் பயனுள்ளவர் என்று பவுலே ஏற்றுக்கொள்கிறார். பாருங்கள், ரெண்டு தீமோத்தேயிலே இதை பற்றி பார்க்கிறோம். மார்க்குவை பற்றி பவுல் எழுதின வார்த்தைகளை ரெண்டு தீமோத்தேயும் நான்காவது அதிகாரத்திலே பார்ப்போம். சிறையில இருக்கிறார், சீக்கிரத்திலே அவர் செத்து விடுவார், சிறைச்சேதம் செய்யப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ரெண்டு தீமோத்தேயும் 4:11, மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஒரு முறை என்னை விட்டு சென்றான் அவனை நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னேன், இனி வாழ்நாள் முழுவதும் அவனை சேர்த்துக் கொள்ள மாட்டேன், அவன் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லித்தாரா? நம்மிலே சிலர் இப்படித்தான் வைராக்கியமாய், மாம்ச வைராக்கியமாய், பாவஸ்பாவத்தின் வைராக்கியமாய் செயல்படுகிறோம். அது தவறு. ஒரு முறை தவறு செய்து விட்டார்கள், சரி ஒதுக்கி வைத்திருக்கிறோம், ஆனா முழுவதுமே இறுதி வரைக்கும் அந்த ஆளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. கிருபை பெற்ற நாம் கிருபையை கொடுக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். மன்னிக்கப்பட்ட நாம் மன்னிக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். இரண்டாம் வாய்ப்பு, மறுவாய்ப்பு பெற்ற நாம் மறுவாய்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதனாலே பவுல் என்ன சொல்கிறார், மார்க் எனக்கு வேண்டும், மார்க் இல்லாதபடி இந்த சிறையில என்னால் இருக்க முடியாது, கூட்டிக் கொண்டு வா என்று சொல்கிறார். மார்க் பர்னபாவின் சொந்தக்காரன், பர்னபா அவரை கூட்டிக் கொண்டு போய்விட்டார். எனக்கு அந்த மார்க் வேண்டவே வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்கிறார். பாருங்கள், முன்னாலே பிரயோஜனம் இல்லாதவராக இருந்த மார்க் இப்பொழுது பிரயோஜனம் உள்ளவராகிவிட்டார் என்று ஏற்றுக்கொள்கிறாரே பவுல். அதுவல்லவா தாராள மனப்பான்மை. அருமையான சகோதரனே, சகோதரியே, இளம் ஊழியர்களை எப்படி நடத்துகிறா என்பது ரொம்ப முக்கியம். இளம் ஊழியர்களின் உள்ளங்களை கரைப்படுத்தி காயப்படுத்தி அவர்கள் என்றைக்குமே தலையெடுக்காதபடி செய்துவிட்டால் கர்த்தர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். அவர்களிடத்திலே பொறுமையா இருக்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மறுவாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் தவறி திருந்தி வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பவுலிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னொன்று, பர்னபாவை பற்றியும் பவுல் அவருடைய சிந்தை எப்படி இருந்தது என்று 1 Corinthians 9 நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்திற்கு அநேக ஆண்டுகளுக்கு பின்பு எழுதின நிருபம் இது. 1 Corinthians 9:6, கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை என்று பர்னபாவோடு தம்மை சேர்த்துக் கொள்கிறார். அந்த பர்னபா என்ன ஊழியம் செய்கிறான், அவன் பிசாசு கிட்ட போயிட்டான், அவன் ஊழியம் எல்லாம் ஒரு ஊழியம் இல்லை என்றா சொன்னார்? இல்லை, என்னை போல அவரும் ஊழியம் செய்கிறார் என்று ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், தனித்திருந்து ஊழியம் செய்கிறோம், பிரிந்திருந்து ஊழியம் செய்கிறோம், ஆனால் அவரும் ஊழியம் செய்கிறார், நானும் ஊழியம் செய்கிறேன். அவரையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார், என்னையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று ஏற்றுக்கொண்டார். ஒருவர் மேல் ஒருவர் கல்லெறிந்து கொண்டே தங்கள் வாழ்நாளை அவர்கள் கழித்து விடவில்லை. அல்லது கசப்பு ஏற்படுத்தின தடுப்பு சுவர் வாழ்நாள் இறுதி வரைக்கும் இருக்க இடம் கொடுத்து விடவில்லை. அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகினாலே அருமையானவர்களே, பிரிவினைகள் சில வேளைகளிலே ஏற்படலாம், ஏற்பட்டால் கர்த்தர் அவற்றை பயன்படுத்துவார். ஆனால் பிரிக்கப்பட்டவர்கள் எந்த மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் என்பது முக்கியம். அதைத்தான் பவுலிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். பர்னபாவை மார்க்குவை ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் தொடர்ந்து அவரை அபிஷேகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் பயன்படுத்தினார். 41வது வசனம், சீரியாவிலும் சிலிசியாவிலும் தெரிந்து சபைகளை திடப்படுத்தினான். இந்த சபைகள் எப்பொழுது நிறுவப்பட்டவை? தமஸ்குவில இருந்து எருசலேமுக்கு வந்துவிட்டு பிறகு எருசலேமில் இருந்து தர்சுவுக்கு போய் 10 ஆண்டுகள் இருந்தாரே, அந்தியோகியாவுக்கு வருவதற்கு முன்பு அந்த சமயத்திலே இந்த சபைகளை அவர் நிறுவியிருக்கலாம், சீரியாவிலும் சிலிசியாவிலும். ஆகையினாலேதான் அந்த சபைகளை திடப்படுத்தும்படி மறுபடியும் அங்கே போகிறார். இப்படியாக பவுலின் மிஷினரி ஊழியம் கர்த்தரின் கிருபையினாலே நடைபெற்றது. சபைக்குள் ஏற்பட்ட பெரிய கருத்து வேறுபாடு கிருபையினாலே, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதனாலே தவிர்க்கப்பட்டது, அது தீர்க்கப்பட்டது. அவ்விதமாக ரெண்டு ஊழியர்களுக்குள் ஏற்பட்ட பிரிவினை, அதுவும் கிருபையினாலே ஆட்கொள்ளப்பட்டு அதுவும் ஒரு பெரும் பிரச்சனையாகி விடாதபடி தடுக்கப்பட்டது. கிருபையின் ஊழியம் நம்முடைய ஊழியம், அதை நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே,
கிருபையினாலே எங்களை நீர் ரட்சித்தீர், கிருபையினாலே ஊழியத்திற்கு அழைக்கிறீர், கிருபையினாலே வழி நடத்துகிறீர், கிருபையின் மேல் நின்று கிருபையை அளிக்கிறவர்களாக எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுடைய மனப்பான்மையிலே, எங்களுடைய உறவுகளிலே, செயல்களிலே, சொற்களிலே, சிந்தனையிலே நாங்கள் கடினப்படுத்தி கொண்டு கடினமாக, கடுமையானவர்களாக, கொடூரமானவர்களாக நடக்காதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. சேஷமாய் சக ஊழியர்களை நடத்தும் காரியத்திலே, இளம் ஊழியர்களை நடத்தும் காரியத்திலே எங்களுக்கு கிருபை தாரும், இரக்கம் தாரும், எங்களை தொடர்ந்து பயன்படுத்தும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேசத்தை சுதந்தரிப்போ, அதில் வெற்றியை கண்டிடுவோ. தேசத்தை சுதந்தரிப்போ, அதில் வெற்றியை கண்டிடுவோ. ராஜாதி ராஜன் இயேசு அவர் நம்முடன் இருப்பதினால், என்றும் நம்முடன் இருப்பதினால், இயேசு நம்முடன் இருப்பதினால். சத்ருவின் கோட்டைகளுடையும் ஜெப மாந்தர்கள் ஜெபிக்க ஜெபிக்க, வல்லவ நல்லவர் இயேசு என்றும் வெற்றியை தந்த வல்லவர் நல்லவர் இயேசு என்று வெற்றியை தந்தி.